வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பை 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுது. சரி, வீட்டுக்கு போகும்போது ஒரு வீடியோ எடுத்துடலான் தான் கேட்குறோம். ஏன்னா செம்மையாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பனி பேருக்கு வந்து அதில் ஒரு ரைட் போகும்போது வேறு லெவலாக இருக்கும். அதனால் சரி போகும்போது ஒரு வீடியோ எடுத்துடலான் தான். அப்புறம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க பைக் பற்றி, அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பேசலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து ஒரு 2-3 வாட்டி கேட்டப்பறம் தான் நீங்கள் ரிப்ளை பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே வந்து நான் ரிப்ளை பண்ண தான் பார்ப்பேன் முடிஞ்ச அளவு. ஏதாவது 1-2 வந்து மிஸ் ஆகுது, அது வந்து எப்படின்னு தெரியல. அப்படி உங்களுக்கு வந்து எதாவது டவுட்னா கீழே வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது 1-2 கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணாமல் விட்டுருந்தா சாரி. நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வந்து நான் எவ்வளோ சீக்கிரமாக நல்லா ரிப்ளை பண்ண முடியுமோ பண்ணிடுறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக ப்ரோ வைசர் மாட்டுங்க நல்லாயிருக்குன்ட்டு. நான் வந்து கரெக்டான வைசர் வந்து தேடிட்டுருக்கேன், வந்து செட் ஆகலை. அப்படி வைசர் பார்த்தோன்னா அந்த கீழே இருக்க அந்த டிஆர்எல் இருக்கல பார்த்திங்களா, அந்த புருவம் மாதிரி அது வந்து மறையுது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த லுக் வந்து சரியாக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கரெக்டான வைசர் வந்து தேடிட்டுருக்கேன். கரெக்டான வைசர் வந்து கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் பற்றி நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அது வந்து இன்னும் போடாமல் இருக்குது, கொஞ்சம் டைம் இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 கடை போய் கேட்டோம், நம்ம காட்டுறது வந்து அவங்க இது இப்போ பண்ணி தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தேடிச்சு தான் இருக்கோம், நமக்கு வர கொஞ்சம் டைம் பத்தலை. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணுறது வந்து அப்படியே இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் வந்து அந்த வீடியோ போடுவோம். இன்னும் ஸ்டிக்கரிங் பண்ணாமல் தான் ஓட்டிகிட்ருக்கோம், பார்ப்போம் கூடிய சீக்கிரம் வந்து பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2021 அப்டேட் வந்து எப்போ வந்து வரணும்னு கேட்டிருந்தீங்க. அது விசாரிச்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக வந்து எப்போ கரெக்டாக வரும்னு தெரில. ஆனால் மேபி ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து அந்த அப்டேட் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சோடனே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நைட்டு 3 மணிக்கு வேறு லெவலாக தான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா செம்ம இதாக இருக்குது. இப்போ நான் ஐபிஎம் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த முன்னாடி போகிற லாரியில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுது தெரியல. நைட்டில் அவ்வளோ தூரத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஐபிஎம் வந்து வேறு லெவலில் வேலை செய்யுதுன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து குறைய சொல்ல முடியாது, பார்த்தாலே தெரியும். நான் வந்து லோ பீம் போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன், ஆனால் வேறு லெவலாக தான் இருக்குது லைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்னிங் ரேடியஸ் குறைய சொல்ல முடியாது, செம்மையாக கொடுத்துருக்காங்க. நிறைய வீடியோவில் எல்லாம் இதெல்லாம் பற்றி பேசிட்டோம். காமனாக செம்ம வேறு லெவலாக இருக்குது. அப்புறம் ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தீங்க இந்த டிஸ்பிளே வந்து கலர் மாற்ற முடியுமான்னு. மாற்றலாம், சில இடத்துல வந்து அதை மாற்றி தராங்க. பார்ப்போம் ஃபியூச்சர்ஸில் நம்மளுக்கு வந்து இந்த கலர் வந்து பிடிக்கல, மாற்றுறதுக்கான ஐடியா தான் இருக்குது, பார்ப்போம் எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது அந்த மைலேஜ் பற்றி தான். எனக்கு வந்து ஐவேல பார்த்தீங்கன்னா 58-60 கிட்டே வந்து ஐவேல வருது. சிட்டியில் பார்த்தீங்கன்னா 54-55 அந்த ரேஞ்சில் வந்து சிட்டிக்குள்ளே வந்து கிடைக்கிது. அந்த ஒரு வீடியோவில் டெஸ்ட் பண்ணால் அப்போ வந்து 74 கிடச்சா, அது எப்படி கிடச்சதுன்னு எனக்கே இது வரைக்கும் தெரியல. இன்னொரு வாட்டி வந்து நான் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணி போடுறேன், இன்னும் கரெக்டான சூழ்நிலை அமையலை. டாப் எண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்ல இந்த வண்டியெலாம். ஆனால் நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயும் சரி மிடில்லையும் சரி பவர் வந்து வேறு லெவலாக இருக்குது. இப்போ வந்து ஒரு அளவு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபுல் பவர் வந்து இங்கே டெஸ்ட் பண்ண முடியாது, இது வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அதனால் முடிஞ்சளவு வந்து பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. வேறு லெவலாக இருக்குன்னு தான் சொல்லணும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த 100 தாண்டற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷனே சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும், அவ்வளோ கம்மியாக இருக்குது. இப்போ 100 மேலே போக தான் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து லைட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுமாதிரி பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மற்ற வண்டியை ஓட்டியதை வந்து ஓட்டும் போது உங்களுக்கு தெரியும், அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குன்னு தான் சொல்லணும், அவ்வளோந்தான். இதுக்கு நான் டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குழி குழியாக தான் இருக்கும். அடுத்து ஸ்பீடு பிரேக்கர் வரும், அவ்வளோந்தான்.
உங்களுக்கு வந்து அந்த 120, 115 பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரீச் ஆகும். அதுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும். 120 மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா ஏறுற மாதிரி இருக்கும், ஸ்லோவாகும். பிரேக்கிங் நம்ம எப்பயும் பேசுகிறது தான் ஃப்ரண்ட் வந்து தார் மாதிராக இருக்கும், ரியர் வேஸ்ட்டு அது வந்து ஸ்கிட்டாக தான் வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கேட்குறீங்க அந்த லேடிஸ்க்கு வந்து சைடில் வந்து ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு. அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, நான் வந்து பார்த்தேன். ஏன்னா இதில் வந்து மோனோ சாக் அப்சர் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து ட்வின் சாக் அப்சர் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த நேரத்தில் பண்ண முடியலன்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் முடியல. வேறு எதாவது வழி இருந்தால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வேறு இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்னாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்சளவு வந்து இந்த வண்டியை பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு போட்டேன். உங்களுக்கு வேறு எதாவது விட்டுருந்தா இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.